ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃபேவரட் யூடியூபர். இன்னும் நம்ம வீடியோவில் போயிட்டு நம்ம எப்படி நைட்பாட் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம லைவ் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடாக நிறைய ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து அதில் ஒரு இது. ஓகே, இருங்க, நான் நைட்பாட் செட்டப் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு nightbot.com அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைனப் பண்ணணும். சைனப் பண்ணிவிட்டு எந்த நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போயிட்டு கேட்கும், இதில் போயிட்டு நம்ம யூடியூப்பில் பண்ண போகிறோம்ல, இதனால் யூடியூப் நம்ம கொடுத்துப்போம். எந்த சேனலில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும் கேட்கும். உங்கள் இமெயிலில் எந்த சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த சேனலில் போய் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண போகிறான்னு கொடுத்துக்கோங்க. சில இதுக்கு வந்து நம்ம சில பெர்மிஷன் தரப்போகிறோம். எதுக்குன்னா, நம்ம போயிட்டு இதுக்கு நம்மள இருக்க கண்டென்ட்ஸை வந்து இது மேனேஜ் பண்ணும், அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணும், அந்த மாதிரி. இதில் எதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இது சும்மா அது வந்து முன்கூட்டியே ஒன்று சொல்லிடுது, அவ்வளோதான். நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ண, நம்ம சேனலை விட்டு ரிமூவ் பண்ணால் கூட இந்த பார்ட் சேனலை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் இந்த வியூக்கு வந்துக்கிறேன், அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது எப்படி நம்ம செட்டப் பண்ணோன்னா, இதில் இந்த கஸ்டம் இருக்குல்ல, கஸ்டமில் கொடுத்துட்டு ஆட் கமாண்ட் அப்படி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம என்ன கமெண்ட் சொல்ல போகிறோமோ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படி கொடுக்கலாம், இல்லை வந்து ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கலாம். இதில் மெசேஜ்லேயும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். மெசேஜ் தான் முக்கியம் நமக்கு. ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்துட்டு எல்லா இதுவும் நம்ம கவனிக்கணும் அவசியம் இல்லை. முக்கியமாக நமக்கு தேவையான விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மற்றது நிறைய இருக்குது இதில் ஆப்ஷன்ஸு. நம்ம மற்றவங்கள பார்த்த வரைக்கும் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது போதுமான அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது தாண்டி நம்ம யாரும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இது சும்மா ஒரு லைட்டாக இது வந்து ஒரு லுக்குக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இதையே. ஓகே, இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதாவது மற்ற எல்லா செட்டிங்கை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. மற்றபடி இதில் இருக்கிற கொஞ்சம் எதை ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை கைஸ்.